எல்லாருக்கும் வணக்கம். நான் மணி வச்சு பேசிட்டு இருக்கேன். இட் இந்த படத்தோடைய சாப்டர் 2 ரிவ்யூ. சமீபத்தில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதோட பார்ட் 1 2017 ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோடைய சீக்வன்ஸ் தான் இந்த படம். ஸோ அந்த படம் பார்க்காம இந்த படம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்து புரியாது. இதுக்கான ரிவ்யூ வந்து நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இட் சாப்டர் 2 இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், இது ஒரு சீக்குவல். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்துலேருந்து அந்த சின்ன பசங்க 27 வருஷம் கழித்து இப்போ அந்த கதாபாத்திரத்தை, அதாவது அந்த ஜோக்கர் கதாபாத்திரத்தை இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்களா? ஸோ இந்த பிரச்சனையை வந்து இப்போ அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து ஒரு 18+ ஒரு படம் சொல்லி, ஸோ அடம் சொல்லி காட்டேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து சில அருவறுப்பான காட்சிகள் வந்து இந்த படத்தில் இருக்கும். அதாவது பார்ட் 1 விட பார்ட் 2 வந்து நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து ரொம்பவே வந்து அருவறுப்பான கிரீச்சர்ஸ், ரொம்ப சில சமயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகத்தை வந்து சுளிக்க வைக்கிற மாதிரியான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. திடீர்னு நிறைய கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த படம் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம், அதாவது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு மிரட்டல் காட்சிகள் இந்த படத்துலையும் இருக்குது. பட் ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்ட் 1 இருந்தது பார்ட் 2 வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து எல்லா பெரும்பாலான எல்லா படங்கள்லையுமே வந்து இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் காஞ்சூரியன். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம்னு தெரியும். காஞ்சூரியன் 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேய் படம்னு தெரிஞ்சிக்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படத்தை வந்து நீங்கள் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 2 நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 1 இதோட பயங்கர பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 2 அந்த அளவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சிக்கிங்க. ஸோ நீங்கள் காஞ்சூரியன் பார்ட் 2 படத்தை வந்து தனியாக காஞ்சூரியன் 1 இல்லாமல், அதாவது கம்பேர் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இது பயங்கரமான ஒரு படம் காஞ்சூரியன் 2 கூட. பட் காஞ்சூரியன் 1 அளவுக்கு அது இல்லை அப்படின்றதுக்கு காரணம் அந்த படத்தை வந்து இதில் பீட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து அதோட கம்பேர் பண்ண முடியல. ஸோ அதே பிரச்சனை தான் இந்த படத்துலையும் இருக்குது. நீங்கள் இதை பார்ட் 1 கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு படம். பட் என்ன ஒரு இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு சீக்வல். ஸோ வந்து காஞ்சூரன் 1-க்கும் 2-க்கும் வந்து அதுவும் ஓரளவுக்கு சீக்வல் அப்படின்னாலும் கூட அது வந்து தனியான ஒரு கதைக்குள்ளே அந்த படம் வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம அந்த பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் நம்மளுக்கு கிடையாது. பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்ட் 1 கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்கான பல இன்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் உள்ள சில காட்சிகள்லாம் வந்து அப்படியே எடுத்து இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு சீனில். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாவல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த பார்ட் 1 அதாவது சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து இடத்துல 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். ஒரு நாவலை வந்து சுருக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதை கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த பட்சத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு படத்தை வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு மனம் தைரியம் உள்ளவங்க, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்க என்னோட, அதாவது சாப்டர் 1 ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கு, நான் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ வந்து ஒரு அருவறுப்பான காட்சிகளாக என்னால் பார்க்க முடியாது, ரத்தத்தெல்லாம் நான் அதிகமாக பார்க்க மாட்டேன், எனக்கு அது மாதிரி காட்சிகள்லாம் செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் பார்க்காதீங்க. இது உங்களுக்கான படம் கிடையாது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் படத்தோட ரிவ்யூவில் சொன்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட தீனி இருக்குது. அதாவது வந்து படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கப்பாங்களா, சில பேர் சொல்லுவாங்களா இந்த படத்தில் ஏகப்பட்ட தீனி இருப்பா கற்றுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கலாம், ஒரு ஒரு காட்சி அமைப்பாக இருக்கலாம், எல்லாமே வந்து சூப்பராக வந்து மிரட்டியிருந்தாங்க. ஸோ பெரும்பாலான பேய் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் வந்து பயமுறுத்துவோம். இந்த டிசி படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ வந்து பெரும்பாலான காட்சிகள் வந்து ரொம்ப வந்து பயங்கர இருட்டாக இருக்கும். ஸோ கூம் இருட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு இருட்டில் இருக்கும். இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்து மேலே உள்ள ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேட்டர் சரி கிடையாது, அதனால தான் ரொம்ப இருட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய காசு கொடுத்து ஐமேக்ஸ் போன பெரிய தேட்டர்லாம் போய் பார்ப்பாங்க. அங்கேயும் வந்து அது இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது அவங்க வடிவமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது டார்க்காக தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அந்த படத்துக்கான அந்த லுக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்க ஒரு இமேஜினேஷன் பண்ணியிருப்பார். டேரக்டர் அப்படின்னா வந்து அந்த காட்சி வந்து அவர் இமேஜின் பண்ணியிருப்பார்ல, அதை பண்ணும் போதே வந்து டார்க்காக தான் இருக்கணும்னு சொல்லி அவர் இமேஜின் பண்ணியிருப்பார். ஸோ அதை வந்து அவர் ஸ்க்ரீனில் கொண்டு வருவார். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அதை எவ்வளோ பெரிய தேட்டரில் போய் பார்த்தாலும் அது கருப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து பேய் படம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இருட்டு தான் தெரியும், முக்கால்வாசி காட்சிகள் வந்து இருட்டிலேயே தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா பட்டப்பகலில் மதியானம் கூட வந்து பயமுறுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். நல்ல வெயில் அடிக்கிற சமயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அந்த ஜோக்கர் கதாபாத்திரம் வந்து நிற்கும் போது ஒரு அச்சம் நம்ம கூட ஏற்படுது இல்லையா. ஸோ அது சொல்ல வார்த்தைகள் கிடையாது, அது மிரட்டியிருக்காங்கன்னு சொல்ல. ஸோ இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா வந்து பகல்லையும் பயமுறுத்துறாங்க, நைட்டும் பயமுறுத்துறாங்க. ஸோ பேய் படம் அப்படின்னா வந்து நைட்டில் தாங்க பயமுறுத்துவாங்க, இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பகல்லையும் வந்து பயமுறுத்துறாங்க. ஸோ பகல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜோக்கர் கதாபாத்திரம் வந்து வரும்போது வந்து
ரொம்ப வந்து மிரட்டலாக இருக்கும். ஒரு பலூன் வரும், அந்த பலூன் வந்து அப்படி மறைஞ்சு போகும்போது அந்த கேரக்டர் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கும். ஜோக்கர் கேரக்டர் வந்து அப்படி ஆடிக்கிட்டே நம்ம கேமரா முன்னாடி வரும், ஒரு கேரக்டர் தொடர்த்தும் போது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து படபடப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக அந்த கதாபாத்திரத்தை வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் ஒன் பண்ணும்போதே வந்து நான் கேஸ்டிங் வந்து பார்ட் டூக்கு வந்து கேஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் 27 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்கன்றது வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசில் தனுஷா இருப்பாரு, பெருசாக ஒன்று ராஜ்கிரண்ணா மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் வந்து கிடையாது. கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பசங்களே பெருசானாங்கன்னா 27 வருஷம் கழிச்சு இப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக வந்து அதை கேஸ்டிங் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து அவங்க பண்ண விஷயம், அந்த பசங்க வந்து பெருசான இப்படி தான் இருப்பாங்க, அந்த கண்ணாடி மாட்டிருக்க விதம் கூட, கலர், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஆப்டாக வந்து போட்டு இருந்துச்சு. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். ஸோ இந்த படத்தில் வந்து மைனஸே கிடையாதான்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் ரிவ்யூக்கு சொன்னது தான், இந்த படத்தில் அந்த அருவறுப்பான காட்சிகளை நீக்கிட்டு ஸோ இன்னமும் அந்த படத்தோடைய கதையை வந்து எதுக்காக இது இதுமாதிரி பண்ணுது அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தா இந்த படத்தில் வந்து மைனஸே கிடையாது. இது ஒரு பயங்கர சூப்பரான ஒரு பேய் படம். நிறைய பேர் இது ஒரு பேய் படமே இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு பேய் படம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இது ஒரு பேய் படம் தான். ஏன்னா வந்து ஒரு கதாபாத்திரத்தை ஒரு ஆளை வந்து நீங்கள் கொதிக்கிட்டே இருக்கீங்க, அவன் சாவே மாட்டேங்கிறானா அது ஒரு பேய் தானே. இது ஒரு ஜோக்கர் அவனுக்கு மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னாலும் கூட அவனை கொன்னீங்கன்னா அவன் திருப்பி வரானா, அவன் கண்டிப்பாக ஒரு பேய் தான். மந்திரம் தெரிஞ்ச ஒரு பேயை தவிர மந்திரம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு பேய் படம் தான். ஸோ பேய் படம் அப்படின்னு உடனே குழந்தைங்கன்னா கூப்பிட்டு போகலாம்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காஞ்சனா முனி படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட காமெடி சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பசங்கள்லாம் தியேட்டரில் வந்து கொண்டாடினாங்க. ஸோ இது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா அம்மாங்கலாம் நிறைய பேய் படங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து கூப்பிட்டு போக ஆரம்பிச்சாங்க. நிறைய பேய் படங்களே வந்து வந்துட்டு இருந்துச்சு. பேய் சீசன் சொல்லிட்டு வந்து தமிழ் படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேய் படங்கள் வந்து நகைச்சுவையை தழுவி தமிழ் படத்தில் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து ஏன்னா வந்து பசங்க வந்து அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக நினச்சி நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதை போஸ்டர் வந்து ஜோக்கர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் போனீங்க அப்படின்னா இவர் ஒரு கொடூரமான ஒரு ஜோக்கர், குழந்தைங்கள பயமுத்தி கொள்வார். ஸோ இது அந்த மாதிரி படம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு குழந்தைங்களோட இந்த படத்துக்கு போகாதீங்க, போனீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தோட கதை என்ன தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டாருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு ஊட்டும்போது வந்து நம்ம அம்மாவும் பாட்டியும் வந்து கதை சொல்லுவாங்க, ஒழுங்காக சாப்பிடலாம் வந்து ஸோ பூச்சாண்டை வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவான், பயமுத்துவான், அப்புறம் வந்து உங்களை சாப்பிட்ருவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து பேசிக்காக வந்து இந்த படத்தில் வந்து கதையாகவே வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாவல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க வாழ்க்கையை தழுவி எழுதுவாங்க, இல்லை வந்து மற்றவங்க வாழ்க்கையை வந்து தழுவி எழுதுவாங்க, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கற்பனை கதை அவங்களுக்கு கற்பனையாக தோன்ற ஒரு விஷயத்தை வந்து எழுதுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நாவல். ஸோ ஒரு நாவல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் வந்து எழுதுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம கேட்ட ஒரு கதை தான். ஸோ ஆனாலும் இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப பயமுத்தமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு டேரக்டருக்கு ஒரு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் முழுமையுமே ஒரு சூப்பரான ஒரு படம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த படத்தை பார்க்கறதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது, அந்த குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போய் பாருங்கள், இல்லாட்டி பார்க்காதீங்க. ஸோ அந்த குவாலிட்டிஸ்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். இந்த படம் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படம் தான். ஒரு சில விஷயங்களை இந்த படத்தில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது ஒரு நாவல் அப்படின்றதுனால இதை அவங்க அவாய்ட் பண்ணல அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இது அவங்களோட மிஸ்டேக்கும் கிடையாது, இந்த கதைக்கு அது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன படம் தானே, ஒரு வீக்கெண்டில் போய் ஜாலியாக வந்து பேய் படம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. இது ஒரு நாவல், இது ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு படம், 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து இடைவெளியே வந்து வருது. ஸோ இது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய ஒரு பெரிய படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன். ஸோ இந்த படத்துக்கு பார்க்கறதுக்கு பொறுமை தேவை. ஸோ சும்மாவாக ஒரு டைம் பாஸாக போனீங்கன்னா நீங்கள் பாதி படத்துல ஏஞ்சி வெளில வந்துடுவீங்க. ஸோ ஒரு நல்ல உங்களுக்கு காசும் செலவு செஞ்சு உங்களுக்கு ஒரு படம் பார்த்த திருப்தியும் கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு எனக்கு டைம் இருக்குது, நான் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்ப்பேன். ஸோ எனக்கு இது தேவை அப்படின்னா இந்த படத்துக்கு போங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு படம் என்ன கேட்டால், இது ஒரு படத்தை ரசிக்கிறவங்களுக்கு, படத்துலேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செம்மையான தீனி அப்படின்னே தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கான சாப்டர் 1 ரிவ்யூ நான் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஸோ மீண்டும் இது போன வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மணிராஜா.